ரே கிஞ்சானே டோரிமேனே எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்கா பத்திரமா புடிச்சுக்கீங்கடா. ஏய் நாங்களாம் ஒழுங்கா தானே புடிச்சுக்கிட்டு இருக்கோம் பிராங்கினே, நீ கொஞ்சம் ஒழுங்கா ஓட்டுறாடே. கைஸ் இது வந்து பார்ட் 2 வீடியோ, நீங்க எல்லாம் பார்ட் 2 வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே அதுக்காக தான் இந்த வீடியோ. கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். ஏய் பிராங்கினே பார்த்து போடாடே, பயமா இருக்குடா நீ ஓட்டுறத பாக்கும்போதே. டேய் பிராங்க்ளின் கிளே தான் அசால்ட்ரா டேய் சின்சானே, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு வா. எப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி அழகா ஓட்டுற பத்தியா? நீங்க கொஞ்சம் ஒழுங்கா பத்திரமா புடிச்சுக்கங்க. யாரா திருப்பும் போது குறுக்கால வர்றானுங்க கிறுக்கு பயிலுக. ஓகே நீங்க எந்த இடத்துக்கிட்ட சொன்னீங்க? அந்த பீச் சைடு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கும் பிராங்க்ளினே, அது வேற லெவல்ல இருக்கும். அதுக்குதான் இப்ப போனோம். அதுக்குதானே போயிட்டா போச்சு. இப்ப பாருங்க கைஸ் இப்பவே போயிருவோம். எப்படி இந்த பிராங்க்ளின் வந்தாலே எல்லாரும் வழி விடணும்ல, வேற லெவலா. நினைக்கிறேன் இந்த கொம்பன் பஸ் வந்தாலே எல்லாத்துக்கும் பயம்தான். ஏன்னா இந்த கொம்பன் பஸ் ஓட்டுறதே இந்த பிராங்க்ளின் தான். அதனாலதான் கைஸ் நீங்க பயப்படாதீங்க, இந்த பிராங்க்ளின் உங்களை சேஃப்டியா கொண்டு சேர்த்துருவேன். சின்சானே நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. இங்க பாரு நமக்குனே ஒரு வழி வச்சிருக்கானுங்க. ஓகே பஸ் அப்படியே நிறுத்திட்டு நம்ம எல்லாரும் இறங்கி போய் பாப்போம் கைஸ். இறங்க இறங்க நமக்கு வேற டைம் இல்ல, சீக்கிரம் போய் பாத்துட்டு நீ மத்த இடத்த சுத்தி பாக்கணும். சரிடாடே மண்டைனுங்களா, இங்க பாருங்க நம்ம வந்த கொம்பன் பஸ் அங்க நின்னுகிட்டு இருக்குது. நம்ம போய் இந்த இடத்துல என்னதான் அப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். டேய் சின்சானே நீ தான் இங்க வண்டியை ஓட்டிட்டு வர சொன்ன, வந்தாச்சு நல்லா தானே இருக்கும். என்னடா அங்கிட்டு போறீங்க? டேய் இங்கிட்டு வாங்கடா டேய், பஸ்ல எதுவும் எடுக்க போறானுங்களான்னு தெரியலையே, திரும்ப போயிட்டு இருக்கிறானுங்க. டேய் பைத்தியங்களா, இப்படி வாங்கடா டேய். எங்க போறானுங்க? ஏன் இப்படி இருந்து இப்படி வரானுங்க? அடா பைத்தியங்களா, நான் இப்படி இறங்கி வந்தா இவனுக்கு அப்படி சுத்தி இப்படி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே புரியல, இவனை எல்லாரும் முழு பைத்தியமா தான் இருப்பானுங்க போல. பாஸ் இங்க அப்படி என்னதான் சுத்தி பாக்குறது இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் இந்த பொடிப்பைய சின்சந்தம் பண்றது. டேய் இங்க பாருங்கடா, இங்க சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையாமா? பொய்யா? என்னையா பொய்யா சொல்றீங்க? சரி போய் பாப்போம். சரி வாங்க கைஸ் இங்க பாருங்க. கைஸ் இங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அங்கிள் என்னடா சும்மா பிராங்க் பண்ணலான்னு பயங்காட்டினா எப்படி பயந்து ஓடுறானுங்க? சரி சரி வாங்க கைஸ் போவோம். இவர் பயந்து அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து என்னடா அது கையில பீர் பாட்டில் வச்சிருக்கான். லூசு பையில அவனை குடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, என்ன மயக்கம் போட்டான்? எது செத்துட்டானா, என்னடா சொல்றீங்க? சரி முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம், இங்க இருந்தோம்னா தானே மாட்டிப்போம். டேய் அது ஒண்ணு முன்னட செஞ்சானே, அவன் ஏற்கனவே பீர் அடிச்சுக்கிட்டு இருந்தான்ல, அதனால மயக்கத்துல அப்படியே விழுந்துட்டான். அதனாலதான் அப்படி கிடக்குறான், ஒண்ணும் இல்ல. அந்த பீர் அடிச்ச போதையில கொஞ்சம் மயக்கமாயி விழுந்துட்டான், ஒண்ணும் இல்ல. ஒரு அஞ்சு நிமிஷத்துல எந்திரிச்சு அவனா போயிடுவான். வாங்க கைஸ் அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம். டேய் சின்சானே என்னடா இருக்குது, உட்கார்றதுக்கு இவ்வளவு இடம் இருக்குது, ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காரலாம் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லையே. குப்பை தட்டி வச்சிருக்கானுங்க, குப்பை கீழே கிடக்கிறத அள்ளி வேணும் போடலாம். டேய் சின்சானே பேசாம கீழே கிடக்கிற குப்பையில அள்ளி இந்த டஸ்ட்பின்ல போடு, அதான் நல்ல புள்ளி கிழகு. இவன் கேட்க மாட்டான். சரி கைஸ் நம்ம போய் பாப்போம். இது என்னது, இது இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு ரெண்டு பக்கம் கட்டி வச்சிருக்கானுங்க. யார் அவன்? மேல ஏறி நின்னு என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கான். எப்பா சாமி பைனோகுலர்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன், நானும் ஒரு வாட்டி பாத்துக்கிட்டுமா? டேய் நீ யாரா கோமாளி, நான் மட்டும்தான் பாப்பேன், நீ மட்டும்தான் பாப்பியா? இனிமே இது என்னோட பைனோகுலர்ரா, எறா அந்த பைனோகுலரை எடுத்து பாக்கலாமா? என்னடா அது ஒரே அடிக்கு பொசுக்குன்னு போயிட்டான். சரி வாங்க கைஸ் இங்க பாருங்க கைஸ், போட்டெல்லாம் இருக்குது, இதை எடுத்துட்டு அப்படியே கீழே போலான்னு நினைக்கிறேன். ஓகே அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இங்க என்னடா இருக்குது? டேய் சின்சானு ஒண்ணுமே இல்லடா, இதை பாக்குறது தான் இவ்வளவு தூரம் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா? டேய் இது என்னது, இதை திறக்க முடியுமா? டேய் திறக்க முடியலையே. ஓ லாக் பண்ணி வர வச்சிருக்கானுங்களா, அப்படின்னா இது சரிப்பட்டு வராது, இது இதுவும் சரிப்பட்டு வராது போல. டேய் இங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, வந்தபடி அப்படியே திரும்பி போக வேண்டியதான். இங்கிட்ட என்ன வச்சிருக்கானுங்க, இது என்னடா இது, என்ன இது? டேய் இங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. டேய் சின்சானு டோரிமேனு, ஐயோ இவங்கடா அதுல ஏறினா. டேய் சின்சானு இருங்கடா, நானும் ஏறி பாக்குறேன். என்ன மாதிரி ஏறுவீங்களா கைஸ்? ஏறி காட்டுங்கன்னா பாப்போம், எவன் தான் மேல வருவான்னு பாப்போம் முதல்ல.
அட சின்சான் ஏறிட்டான், சின்சான் அடுத்து யார வருது, சீக்கிரம் வாங்கலாம் அடி வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம், அட ஸ்பைடர்மேன் வந்துட்டான், ஸ்பைடர்மேன் இங்க நின்னு பாக்குறது சூப்பரா இருக்குது, ஏய் அடுத்து எவன்டா வருது, சீக்கிரம் வாங்கலாம் அடி, அட மோட்டு அப்புறம் நம்மளோட டோரிமேன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, பட்லு வந்துட்டான், சாப்பு மட்டும் கீழே சுத்திட்டு இருப்பானோ, என்ன பண்ணலாம் டே சாப்பு, டே சாப்பு எங்கடா இருக்க பாஸ், என்ன மட்டும் விட்டு எல்லாரும் ஏறிட்டீங்க பாத்தீங்களா, எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆனா ஆயிட்டு போட்டோம், இரு நாங்க கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்துருவோம், கைஸ் என்னால நம்பவே முடியல, இங்க இருந்து பாக்கும் போது கடல் மொத்தமும் தெரியுது, இந்த சைடு திரும்பினா சிட்டி மொத்தமும் தெரியுது, நீ சொல்றது வாஸ்தவம் தான், சரி நம்ம இங்க எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம்னே தெரியல, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த கிறுக்கு பைய சின்சான் தான், சரி இவன் பேச்ச கேட்டு வந்துட்டோம், இப்ப வாங்க கைஸ் நமக்கு வேற வழி இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், இங்க ஒண்ணுமே இல்ல பாஸ், பாஸ் என்னையும் மேல ஏத்தி காட்டுங்க பாஸ், ஒரு வாட்டி டே சாப்பு எல்லாம் ஏத்தி காட்ட முடியாது, முதல்ல வா இங்க இருந்து போவோம், எப்படி போறது, டே இன்சைடு தான் ஸ்டெப்ஸ் இருக்குது, வாங்கடா இப்படியே போயிருவோம், இன்னைக்கு போயிட்டு பஸ் எடுத்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போகணும் கைஸ், எங்க கைஸ் போலாம், சரி சரி சீக்கிரம் வாங்கடா போய் எடுப்போம், டே இங்க பாருங்களா இங்க எவனுமே இல்லடா, பெசாம வாங்கடா நம்ம பஸ் எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்க்கு போவோம், இப்ப எந்த பிளேஸ்க்கு போறதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, எங்கேயாவது ஒரு நல்ல பிளேஸ்க்கு போனாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் கைஸ், இவனுக்கு என்ன முதல்ல யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்ப ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்கானுங்க, அங்கிள் எந்த கோயில் மொட்டை, திருப்பதிப்பா, எனக்கு கிண்டல் பண்ணாதப்பா, திருப்பதிங்களா, சரி சரி ரொம்ப பக்தியா இருப்பாரு போல, எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கானுங்களா, சரி சரி வரட்டும் வரட்டும் ஓட்டும், ஏய் சீக்கிரம் வாங்கடா டேய் டைம் ஆயிட்டே இருக்குது இல்ல, கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும், ஓகேப்பா எப்படியும் ஒரு வழியா வந்தாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க வரானுங்க, ஓ இப்படி வந்துட்டானுங்களா, டேய் இந்த சைடு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குதா, என்னடா இது போறதுக்கு வழியே இல்ல, வாங்க கைஸ் நமக்கு வேற டைம் இல்ல, இங்க பாருங்க கதவு திறந்து போட்டே வந்துட்டேனா, சரி அப்படியே உள்ளே இருங்கடா, நம்ம சீக்கிரம் ஃபாரஸ்டுக்கு போயிட்டு அங்க ஒரு கேம்ப போட்டு அங்கேயே தங்கிட வேண்டியதான், பஸ்ல ஏறுங்கடா, என்னடா எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏறுங்கடா டேய் ஒரேனா சுத்திட்டு இருக்குது நினைச்சு சொன்னா சின்சான் டோரிமேன், கைஸ் இங்க பாத்தீங்களா மான் எல்லாம் நம்மள பாத்து ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு கெட்ட பையன் இல்ல நானு, ஓகேவா கைஸ் இன்னும் கொஞ்ச தூரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க கைஸ் அந்த லொகேஷனுக்கு போயிருவோம், அதுக்கப்புறம் வேற லெவல்ல நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, என்னதான் சொல்றேன் எங்களுக்கு எதுவுமே புரியலையே, ஒருவேளை அந்த பிராங்க்லின் தான் நம்ம எல்லாத்தையும் ஊட்டிக்கு கூட்டு போறானோ, இது ஊட்டி மேல மாதிரிதான் ஏறி ஏறி போகுது, இது என்னப்பா இங்க இவ்வளவு தூரம் இறங்குது, இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு கார் நிறுத்தி வச்சிருக்கான், இங்க பாரு ரெட் கலர்ல கார் ஒண்ணு நிக்குது, இங்க என்னது ஜீப் மாதிரி ஏதோ ஒண்ணு நிக்குது, என்னடா இது இடையில தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக இந்த மலைக்குள்ள நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதான் இந்த சைடு பாத்தீங்களா டேம் மாதிரி கட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு டேம் மாதிரி தான், டேம் மாதிரி இல்ல டேம்னே சொல்லிட்டு போயிடலாம் கைஸ், ஓகே நம்ம போவோமா, இப்ப பாருங்க கைஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா சொல்லக்கூடாது, ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் எங்களை கூப்பிட்டு வந்துருக்கேன், இது மீன் பிடிக்கணுமா, சரி போய் பிடிச்சதா போச்சு, சரி கைஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இறங்குங்க, நீங்க சொன்ன மாதிரியே மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பஸ் ஏறுவோம், சீக்கிரம் வாங்கடா டே எல்லாரும் இறங்குடா டே, மறக்காம
எடுத்துட்டு போயிருவோம். அங்க போய் மீனை வறுத்து சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையா இருக்கும்டா சின்சானே. போய் பஸ்ல வெயிட் பண்ணுங்க, நான் உடனே மீனை புடிச்சிட்டு நானும் ஸ்பைடர்மேன் வந்துடுறோம். ஓகேவா? என்ன கொஞ்ச நேரத்துல
மண்டத்துல ஏறிட்டான். கைஸ் எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? கைஸ் எல்லாரும் சேஃப்டியா உட்காந்துட்டீங்களா? பஸ் எடுக்கலாம்ல? எடுக்கலாம்டா பிராங்க்ளினே. ஓகே எடுத்துட்டா போச்சு. ஓகே கைஸ், எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்குது அந்த டேம். ஏ பிராங்க்ளினே, சொல்ல வார்த்தை இல்லடா, அருமையா இருக்கு அந்த டேம். அதெல்லாம் அருமையா தான் கைஸ் இருக்கும். சரி எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா புடிச்சுக்கங்க. ஏ பிராங்க்ளினே, இப்படியே பஸ்ல போறது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு நான் என்னடா சின்சன் பண்ண முடியும்? நீங்களா ஏதாவது பாடிட்டு வாங்க, இல்லாட்டி டான்ஸ் ஆடிட்டு வாங்க. பிராங்க்ளினே, இங்க பாட்டு போடுற சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லையாடா. கைஸ் இங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்குது. தண்ணி அதிகமா சேர்ந்துச்சுனா அப்படியே திறந்து விடுவாங்க. ஓகே ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், பஸ் கீழே மோதி இருக்கும். அங்க பாருங்க கைஸ், அந்த சைடு தான் வாட்டர் போயிட்டு இருக்குது. ஓகே நம்ம அப்படியே போய் அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே இங்க யாருமே இல்ல போலயே. கைஸ் எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியா புடிச்சுங்க. கைஸ் நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிறத போட்டு வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். ஓகேடா சின்ன டோரிமேன், வேற லெவல்ல இருக்குதா? இங்க பாருங்க கைஸ் எப்படி போகுதுன்ட்டு ஆறு. அந்த மொத்த தண்ணியும் திறந்து விட்டா அவ்வளவுதான், நம்மளோட சிட்டியில பாதி ஊர் அழிஞ்சிரும். ஏய் பிராங்க்ளினே, வேற லெவல்ல இருக்குது. அப்படினா போய் அத ஓபன் பண்ணி விட்டு பாப்போமா? ஏண்டா டேய், நம்ம லாஸ் ஆண்டஸ் நல்லா இருக்குறது பிடிக்கலையாடா உங்களுக்கு? பிராங்க்ளினே கொஞ்சம் பாத்து போடா, இது ரொம்ப பள்ளமா இருக்குது. பள்ளமா தான் இருக்கும், அதான் ஏறிட்டமே, நீ இறங்கி தான் ஆகணும். சரி பயப்படாம உட்காருங்க, நான் சேஃப்டியா உங்களை கூட்டி போறேன். பிராங்க்ளினே இப்போ எங்க தான் நான் உங்களை கூட்டி போறேன்? ஃபாரஸ்ட்க்கு போக வேண்டாம், அங்க தான் போயிட்டு இருக்கேன். இருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரஸ்ட்க்கு போய் ரீச் ஆயிடலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் गाइस. ஏய் பிராங்க்ளினே பயமா இருக்குடா. ஏய் இது என்னடா இது? அது செக் போஸ்ட் வச்சிருப்பானுங்க போல, அதுல தெரியாம மோதிட்டேன். ஓகே கைஸ் நம்ம மறுபடியும் பைபாஸ்க்கு வந்தாச்சு. ஓகே இங்க பாருங்க, பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் வேற கம்மியா இருக்குதுன்னு பாத்துட்டு இருந்தேன், இங்க போய் பெட்ரோல் போட வேண்டியதான். ஏய் பிராங்க்ளினே பாத்து நின்னுச்சாரே, கொஞ்சம் பயமா இருக்குடா, நீ ஓட்டறத பார்த்தா எங்களுக்கு. அதனால அப்படிதான் இருக்கும். சரி எல்லாரும் பஸ்குள்ளே உட்காருங்க, நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறேன். நான் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். ஓகேவா கைஸ் யாரும் பஸ் விட்டு இறங்கக்கூடாது. ஓகேவா இருப்பா பிராங்க்ளினே, நான் மட்டும் வந்துக்கிறேன். உள்ள உட்காந்துருக்கிறதுக்கு ஒரே உத்தசமா இருக்குது, அதனாலதான் வெளியே வந்தேன். சரி சரி நம்மளே பெட்ரோல் அடிச்சுட்டு பஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் இங்க. ஓகே கைஸ் ஒரு வழியா பெட்ரோல் அடிச்சுட்டு பேயும் பண்ணியாச்சு, நம்ம பஸ் எடுத்துட்டு இப்ப திரும்ப போயிட வேண்டியதான். டேய் ஸ்பைடர்மேன் சீக்கிரம் வாடா டேய். இரு மச்சி, ஏதா வந்துட்டேங்கறமில்ல, அப்புறம் என்ன? ஓகே ஏரியாச்சு. ஓகே गाइस இப்போ நம்ம ஃபாரஸ்ட்க்கு போயிடலாம். அங்க போயிடு வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் गाइस. ஏய் பிராங்க்ளினே, ஃபாரஸ்ட்க்கு எப்பதான்டா போவே? இந்த கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம்டா சின்சானே, அங்க போயிடு வேற லெவல் பண்ணலாம். ஓகேவா? ஓகேடா பிராங்க்ளினே. டேய் சின்சானே, டோரிமேன் அடிச்சு புடிச்சு அந்த மலைய தாண்டி இந்த மலைக்கு வந்துட்டோம். இந்த சைடு பாத்தீங்களா எப்ப இருக்குன்னு? ஏய் பிராங்க்ளினே, இது என்னடா பில்டிங், இது பாக்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குது. அது அப்படிதான், இங்க எல்லாம் நம்ம இப்ப போக கூடாது. இங்க பாரு நிறைய விஐபிஸ் தான் இங்க இருக்காங்க, அதனால இப்ப நம்ம போக கூடாது. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபாரஸ்ட்க்கு போற வழிதான் இது. இது இதுவா? இதெல்லாம் எங்க பேர் ரூட் இருக்குது? இங்க பாரு, இங்க பத்தியில ஒரு போர்டு மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க பாரு. ஆமாடா பிராங்க்ளினே, ஏதோ ஆர்ச் மாதிரி இருக்குது. அதேதான், இதுக்குள்ளதான் போகணும். இப்ப நம்ம இதுக்குள்ளதான் கைஸ் போகணும். கொஞ்சம் எல்லாரும் பஸ் கொஞ்சம் பத்திரமா புடிச்சுக்குங்க கைஸ். இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஃபாரஸ்ட் வந்துடும், அப்புறம் உள்ள போய் நம்ம எங்கேயாவது டென்ட் இது போட்டுக்க வேண்டியதா. ஏமா கொஞ்சம் ஓரமா போமா, மேலகில பஸ் விட்டு ஏத்திட போறேன். நினைக்கிறேன் எப்பா யார்பாது, கொஞ்சம் ஓரமா போங்கப்பா. ஓகே அவன் நமக்கு ஓரமா வழி விட்டுதான் போயிட்டு இருக்கான். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க கைஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குது. அப்படியே போயிட்டோம்னா பஸ் அப்படியே ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே பக்கத்துல எங்கேயாவது டென்ட் போட்டுக்க வேண்டியதா. ஐயோ சாரி கைஸ் சாரி கைஸ், எல்லாம் பிராங்க்ளின் இஸ் ஹியர், நோ ஃபியர் மேன். ஓகேவா? அந்த பயம் இருக்காது கைஸ். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பள்ளம்ட்டு, சும்மா வேற லெவல்ல இருக்குதா? வேணா அந்த பள்ளத்துல ஒரு ரவுண்ட் போய் பாப்போமா? நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா பரவாயில்ல, இதுல எவன் பாவம் பண்ணானோ அவன் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். பரவாயில்லையா கைஸ்? ஓகே நம்ம இப்படியே நிறுத்திடுவோம், இதுதான் நமக்கு கரெக்டான இடம் நினைக்கிறேன். ஓகே கைஸ் எல்லாரும் இறங்குங்க, நம்ம அப்படியே மேல போய் எங்கேயாவது ஒரு டென்ட் போட்டு அப்படியே தங்கிடுவோம். இங்க பாருங்க கைஸ் ஹோட்டலா எடுத்துக்கிட்டு இருக்கானு இங்க இருந்து. கைஸ் இங்க வந்து பாருங்களேன், இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூஸ் வேற லெவல்ல இருக்குது.
கைஸ் இங்க இருந்து பாருங்களே பாக்குறதுக்கு வியூஸ் வேற லெவல்ல இருக்குது இல்ல. அம்மாண்டா பங்கினு இங்க இருந்து பாக்குறதுக்கு அருமையா இருக்குது. பாஸ் பாஸ் இங்க இருந்து பாக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ். இது பலசுத்திர மாதிரி இருக்குது. டேய் சாப்பே அப்படினா நீ பஸ்க்குள்ள போயிரு. அதெல்லாம் மாட்டேன். நான் எப்ப பார்த்தாலும் பஸ்க்குள்ள தான் இருக்கிறேன். இந்த வாட்டி நீயே என்ஜாய் பண்ணி பார்க்காம விட மாட்டேன். அப்பா தம்பி இல்ல இங்க எல்லாம் வந்து நிக்க கூடாது. எல்லாரும் செட்டு நடத்துக்கு போங்க. நான் வரேன். கோபால் நடத்து இங்க வந்து முடிஞ்சு செத்து போறான். என்னக்கா சொல்றீங்க? கோபால் நடத்து வந்து செத்து போனானா? ஆமாப்பா ஆமா. ஏதோ லவ் பண்ணுறாம எனக்குறான் இருப்பாரா? சிரிக்கிறேன். அழகா இருக்கிறானு சொல்லு. அழகா இருக்கிறானா? கண்டாவியா இருக்கா? இங்க பாரு இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மொபைல புடிங்கிட்டு ஓடிடுவேன். வேற லெவல்ல இருக்குல்ல அதுதான் அந்த டேமா? ஏய் பிராங்கலின் அது வேற அது வேற டேமா அப்படிங்கறீங்க? சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. நம்ம இன்னும் மேல டாப்புக்கு போயிட்டு ஏதாவது ஒரு டென்ட் கட்டி இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட வேண்டியதா? என்னடா அது மேல ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுல எங்க போய் நம்ம டென்ட் கட்டுறது என்ன எதுன்னு ஒண்ணும் புரியல. எப்படியாவது டென்ட் கட்டி இன்னைக்கு ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணியே ஆகணும் கைஸ். மேல டாப்புக்கு வந்துட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? என்னடா அது, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவனுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்குது. சரி சரி வரட்டும் வரட்டும், பொறுமையா வரட்டும். ஏதோ பழனி படிக்கட்டு ஏறி வர மாதிரி வந்துட்டு இருக்கிறானுங்க. கைஸ் நான் சொல்றத நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அது இருட்டுறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டென்ட் கட்டியாகணும். ஒரு டென்ட் பத்தாது, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டென்ட்டாவது கட்டணும். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளேயும் நீங்க டென்ட்டை கட்டி முடிச்சிருங்க. சரிடா ஃப்ராங்க்லின் கட்டா, நீ சீக்கிரம் போயிட்டு வா, நாங்கள் சீக்கிரம் டென்ட்டை கட்டி வச்சிடறோம். ஓகே, எப்படியோ இவனுகிட்ட டென்ட் கட்ட சொல்லியாச்சு. நம்ம சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். கைஸ் அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு, அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். அந்த பயம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு நின்றா பேல் பூரி வாயா? மோட்டு மாமா, என்ன மாமா நீங்க ஒரு டென்ட் கூட கட்ட தெரியல. சின்ன பையன் சின்ன நானே, நான் டென்ட் எல்லாம் வீடு கட்டி கட்டுவேன். ஏதோ டென்ட் எல்லாம் வீடு கட்டி கட்டுவியா? ஏன்டா லூசு பையில வீடு கட்டினா அப்புறம் எதுக்குடா டென்ட் கட்டணும்? இங்கதான் வீடு இல்லல்ல, அதனாலதான் டென்ட் கட்டிட்டு இருக்கான். லூசு பைய மாதிரி பேசக்கூடாது சரியா? ஆடா அது இல்ல மோட்டு அங்கிள், நான் உங்களை விட வேற லெவல்ல டென்ட் கட்டுவேன்னு சொன்னேன். அப்படின்னா நீயே வந்து கட்டினாயே, என்ன எதுக்கு உசுர் எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன வேலை வாங்கிட்டு இருக்க? எனக்குதான் முன்ன பிள்ளை டென்ட் கட்டி பழக்கம் இல்லையே. ஏங்கள் ஏழு கழுத வயசாவது இன்னும் ஒரு டென்ட் கூட கட்ட தெரியலையா? ஏய் என்னடா மரியாதை இல்லாம பேசுற, நான் ஒரு பெரிய மனுஷன்டா. பெரிய மனுஷ மாதிரி நீங்க நடந்துக்கலையே மோட்டு மாமா. சரி இப்ப என்ன உனக்கு டென்ட் தானே கச்சிதமா கட்டி முடிக்கணும். அதுக்கு ஒன்னே ஒன்னு பண்ணு, நம்ம பஸ்ல கொஞ்சம் சமோசா வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கூடு. ஏன் மோட்டு அங்கிள், உங்களுக்கு கால் இல்லையா? ஏடா டேய், அதை கூட எடுத்துட்டு வந்து தரமாட்டியாடா? நீங்க போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டென்ட் கட்டுங்க. இல்ல அவ்வளவு தூரம் நடக்கணும்லடா சின்சானே, அதுக்குதான் உன்ன போய் சொன்னேன். மோட்டு அங்கிள் எழுதி வேணும்னா தென்னமரம் ஏறிதான் ஆகணும். ஏய் சின்சானே, இப்ப எனக்கு எள்ளி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் அந்த சமோசா மட்டும் எடுத்துட்டு வா. எள்ளி வேணும்னா நானே தென்னமரம் ஏறி எள்ளி பறிச்சுக்கிறேன் சரியா? ஏய் எள்ளி கொடுத்தலையா? உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்டா டேய். இந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைதான், அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே.
யோ ஸ்பைடர்மேன் என்னையா பாட்டு, இதுக்கு மேல இந்த பாட்டை பாட்டு கொத்தோட கவி எடுத்துருவோம் பாத்துக்க. எதே கொத்தோட கடிச்சு வச்சிருவியா? அதான் வேலை பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு லொல்லு லொல்லு குளிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பே ஒழுங்கா ஓடி போயிடு. என்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண வச்சிடாத. பெரிய இந்த சூப்பர் பவரு அந்த வலை விட்டு வலை விட்டு அந்த மலையை தாண்டுவேன், எத்தனை பண்ணுவேன். நாங்க இதெல்லாம் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை செவரி ஏறி குச்சிருக்கோம் தெரியுமா ஸ்பைடர்மேன்? எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பீலாலாம் விடக்கூடாது, சரியா? ஸ்பைடர்மேனு இந்த மாதிரிலாம் இது மாதிரி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உன் தொப்புல சுத்தி 16 ஊசி போட வேண்டியது வரும். அதையே கண்டினியூ பண்ணு. பரவாயில்லையே, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளயோ இவனுங்க டென்ட் ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டானுங்க போல. நல்லா தான் இருக்குது. டே ஸ்பைடர்மேனே, பரவாயில்லடா, நல்லா தான் டென்ட் கட்டியிருக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு வழியா எப்படியோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டென்ட்டை கட்டி முடிச்சிட்டானுங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இன்னைக்கு நைட்டை இங்கேயே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எங்கே போகலாம் என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ. உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 3 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை தட்டி விட்டு ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.